guys, welcome back to our channel Cinevibes. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஃபன்னான சீரிஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மூணு அழகான பொண்ணுங்க ஸ்கூலுக்கு நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. அதுலயும் பர்டிகுலரா ஒரு பொண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அங்க இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாவும் வியப்பாவும் இவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க காணாத கண்ட மாதிரி இப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க, அதுலயும் பொண்ணுங்க கூட பாக்குறாங்களே, பொண்ணுங்களை கூட பாப்பாங்க, அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு இவங்களுக்குள்ள அப்படின்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, நம்ம ஹீரோயினும் அவளோட இன்னொரு ஃப்ரெண்டும் ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் ஏஜென்சில ட்ரெயினியா இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல அவங்கள கேபாப் ஐடலா கூட பாக்கலாம். அதனாலயே அவங்களோட ஸ்கூல்ல இவங்க ரெண்டு பேர் ரொம்ப ஃபேமஸ். மீதி இருக்க இன்னொரு பொண்ணு ரொம்ப ரிச்சான பொண்ணுன்றதுனால அவளும் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஆள் தான். இவங்க மூணு பேருக்கிட்டையும் பெரிசா யாரும் வந்து பேச மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இவங்க தான் இவ்வளவு பெரிய ஆளுங்களாச்சே, பேசுனா பேசுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட் தான். அதனால தூரத்துல இருந்து பார்த்தே நிறைய பேர் ரசிச்சுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோ கூட. இதுல பத்தாவதுக்குன்னு நம்ம ஹீரோயினோட ஜூனியர் தான் நம்ம ஹீரோ. நாள் தவறாம நம்ம ஹீரோயினை டெய்லி தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிறதே இவனோட வேலையா வச்சுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரிதான் அன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து, தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க, நாம என்ன, நம்மளோட ரேஞ்ச் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அவங்க என்ன அவங்களோட ரேஞ்ச் என்னன்னு உனக்கும் நல்லா தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சோ நீ அவளை பாக்குற பத்தியா, அவனோட சீனியர்டா, அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப பெரிய ஆள்டா, அவெல்லாம் உன திரும்பி கூட பாக்க மாட்டாடா, ஏன்டா அவள பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றனா, டே பாக்குறது ஒரு குத்தமாடா, வேணா நீயே பாரு, எங்களுக்குள்ள ஒரு சின்ன மேஜிக் நடக்கும், அந்த சின்ன மேஜிக் எங்களோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆமா ஆமா, இப்படியே காணவும் காண்டுகிட்டே இரு, இப்படியே இரு, அப்புறம் உன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது யாருனாலயும் தடுக்க முடியாது அப்படின்னு கலாய்ச்சிட்டு அவனோட ஃப்ரெண்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு பையன் வந்து நிக்கிறான். இதோ பாரு, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்ல மீதி ரெண்டு பேரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இதோ பாருங்க, நான் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசியே ஆகணும், அதனால நீங்க ரெண்டு பேரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா கூப்பிட்டு போறான். யாரா இவன் இவ்வளவு தைரியமா பேசுறானேன்னு சொல்லி பார்க்கும் போதே தெரிஞ்சது, இவன் தான் நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட். தனியா கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட என்ன சொல்றனா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டு, நேத்து உன்னோட பர்த்டே தான், எல்லாம் எனக்கு தெரியும் தான், இருந்தாலும் மிஸ் பண்ண வேண்டிய நிலைமையில நான் இருந்தம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, பேசாம நேத்து பண்ண வேண்டிய பார்ட்டியை இன்னைக்கு பண்ணலாமே, எந்த பிரச்சனையும் இல்லதானே அப்படின்னு அவர் கேட்கும் போது, ஏன் நேத்து சாப்பிட வேண்டிய சாப்பாடை இன்னைக்கு சாப்பிட முடியுமா, எப்போ பசிக்குதோ அப்பதான் சாப்பிட முடியும், பசிக்காத நேரத்துல சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட முடியாது. ஏ மாதிரிதான் நீ சொல்றதும் இருக்கு, பார்ட்டி நேத்து நடந்தது, இன்னைக்கு வந்து பார்ட்டி பண்ணலானா எப்படி பண்றது, என்ன விட நானும் ரொம்ப பிஸியான பர்சன் தான், நான் ஒன்னும் வெட்டியா கிடைக்கலையே, கிட்ட இருந்து வர எக்ஸ்கியூஸ் கேட்டு 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 எனக்கு அழுத்து போயிடுச்சு, அதனால இப்ப சொல்றேன் நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கத அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ எடுத்த டெசிஷன் கண்டிப்பா நல்ல டெசிஷன் தான் நினைக்கிற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் விடுறதா இல்ல, இதோ பாரு பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொன்னல, எனக்கு ஒரு கரெக்டான ரீசன் சொல்லு, இல்லைன்னா நான் உன் கூட பிரேக்அப் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் ஏன் உன் கூட பிரேக்அப் பண்ணிக்கிட்டேன்னா, ஏதாவது நான் ஒரு புது பாய் ஃப்ரெண்டை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ புது பாய் ஃப்ரெண்டா, யார் அந்த பாய் ஃப்ரெண்ட், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணி வை பார்ப்போம், முதல்ல அவன் யாருன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல, ஐயையோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, இவனை விட்டு நம்ம எப்படியாச்சும் போனோம்னா ஏதோ ஒரு பொய்யை சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதாச்சும் தேடி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா ஒரு ப்ராட்காஸ்டிங் கிளப் மெம்பர்ஸோட போட்டோஸ் எல்லாம் ஒட்டி இருக்கு, அதுல ஒரு பையனோட பேரை காமிச்சு இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி காமிக்கிறா. எனது இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, இனிமே இவன் தான் உனோட பாய் ஃப்ரெண்டா, சரி நீ சொல்றத நம்பணும்னா அவனை நீ இன்ட்ரோ பண்ணிவே, நாளைக்கு ஓகே தானே அப்படின்னு மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினா கொஞ்சம் கெத்து காமிக்கிறதுக்காக, நாளைக்கு பக்காவா இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறா. அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, யாரோ ஒரு பையனோட போட்டோ காமிச்சு இவன் தான் அவனோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி வச்சிருக்க, அவனை எங்க போய் தேடுறது அப்படின்னு மாதிரி கேட்க, அதுக்கு தானே நீங்க இருக்கிறீங்க, தயவு செஞ்சு என் கூட சேர்ந்து அவனை தேடுங்க, நாளைக்குள்ள அவனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் பேசி ஆகணும், இல்லனா அவன் எனக்கு பிரேக்அப் கொடுக்காம போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவனோட போட்டோ வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை நீங்க நல்லா பாத்திருந்தாலே தெரியும், அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான், நம்ம ஹீரோவதான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, இவன் யாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு மாதிரி கேட்க, ஐயோ என்னோட ஃப்ரெண்ட் ஏதாச்சும் தப்பு போயிட்டானா, தயவு செஞ்சு அவனுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க, அவன் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அப்ப நாம தேடிக்கிட்டு இருக்க ஆளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ தம்பி நீ என்ன பண்றேன்னா, அந்த பையன் எங்க இருந்தாலும் இன்னைக்கு மொட்டை மாடிக்கு சாயந்தரமா வர சொல்லு, ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க, அவனும் ரொம்ப ஃபாஸ்டா ஓடி போய் நம்ம ஹீரோ கிட்ட, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா,
ஒரு மிராக்களே நடந்தது. உன்னை அந்த கும்பல் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கும்பல் யாருன்னு தெரியுமா? நீ எப்பவுமே யார் வேணும் வேணும் நினைச்சிட்டு இருப்பியே, அந்த பொண்ணு உன்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க எதுக்காக என்கிட்ட பேசணும்? ஒரு வேற நான் தூரத்துல இருந்து பாக்குறத கண்டுகிட்டு புடிச்சிட்டாங்க என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் மாடிக்கும் போய் நம்மளோட ஹீரோட சந்திக்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, உன்னால தம்பி என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும், இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நீங்க என்ன சொன்னீங்க, ஏதோ பாய் ஃப்ரெண்ட்னு என் காதல தப்பா விழுந்ததுன்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, உன் காதல எல்லாம் உன தப்பா விழல, நான் பாய் ஃப்ரெண்ட் தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா என்ன அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, சச்சா அப்படிலாம் யாரும் இல்ல, அப்ப ரொம்ப நல்லதுதான். அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன கேக்குறான்னா, நீங்க வேற ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், அது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி கேக்குறான். ஆமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், இனி காலையிலதான் எங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்றா. எனது காலையில பிரேக்கப் ஆச்சா? ஒருவேளை உங்களோட பிரேக்கப்கான ரீசன் நானா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன? என்னாலதான் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டு கேட்க, எனது உன்னால எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? நீ யாருன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா சொல்றாங்க இவங்க, பிரேக்கப் என்னால ஆகல, நான் இப்பதான் உன்னை பாக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப எதுக்காக என்ன பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க? என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதோ பாரு, நீ யோசிக்கிறதெல்லாம் எனக்கும் புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன்னா, இந்த டிராமா எல்லாம் பாக்க மாட்டியா? அதுல எல்லாம் கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களே, இதெல்லாம் ரொம்ப காமனா ரொம்ப ஃபேமஸா நடந்துட்டு இருக்கே, அந்த மாதிரிதான். நீ எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆயிரு, ஒரு 50 நாளைக்கு நடிச்சா போதும், என்ன இருக்கிறியா, ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். அப்படிதான் சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. என்ன சொன்னா அவன் முடியாதுன்னு சொன்னானா? உன்ன போய் வேண்டான்னு சொன்னானா? அவனால எப்படி சொல்ல முடியும், அவனுக்கு கண்ணு கோளாரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கா, உண்மையாவே அவனுக்கு கண்ணு கோளாறுதான் நினைச்சிட்டு இருக்கேன். எத்தனை பசங்க நான் டேட்டிங் பண்ண மாட்டானா, ஒரு ஹாய் சொல்ல மாட்டானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏங்கிட்டு இருப்பாங்க. இவன் என்னடானா, டே பாய் ஃப்ரெண்டா இருறான்னு சொன்னா என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் முன்னாடி என் கண்ணு இதுலயே தைரியமா சொல்றான். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, நாளைக்கு வேலை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி விட்டேன், இப்ப பிரேக்கப் ஆகலன்னா என்னால இந்த ரிலேஷன்ஷிப்ப கண்டினியூ பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்க, நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் சொல்ல, எனது உன்னோட ஆளு நீ ரிஜெக்ட் பண்ணிட்டியா, அவ உனோட கனவு தேவதை உனக்கு தெரியுதா இல்லையா, ஏதாச்சும் மண்டையில அடிபட்டுடுச்சாடா அந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி, அவ யாரும் உனக்கு தெரியும்ல, அவளைதானடா நீ தெய்ய சைட் அடிச்சிட்டு இருக்க, அவளே உன்ன பாய் ஃப்ரெண்டா வேணும்னு சொல்லி கேட்டா நீ ஏன் ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனே என்ன கேக்குறானா, இதுக்கு காரணம் உன்னோட அம்மாக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியமோ அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, நம்ம ஹீரோ வேற எதுவுமே பேசாம ஆமான்ற மாதிரி தலையாடுறான். இப்ப அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின அவரோட கிளாஸ்க்கு போற மாதிரி காட்டுறாங்க. நிறைய பொருட்கள் அவ வச்சிருப்பா, அதுல சில பொருட்கள் எல்லாம் மிஸ் ஆயிருக்கும், என்ன ஆச்சு எங்க போச்சுன்னு தெரியல, என்னோட லாக்கர்ல தானே வச்சிருந்தேன், அந்த லாக்கர்ல வச்சது எங்க காணாம போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தேடிக்கிட்டு இருப்பா. அதே டைம்ல நம்ம ஹீரோயினோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறவன் என்ன பண்றான்னா, ஏதோ இன்ட்ரோ பண்றா இன்ட்ரோ பண்றேன்னு சொன்னியே, எப்பதான் இன்ட்ரோ பண்ணி வைக்க போற, கண்டிப்பா கிளாஸஸ் முடிச்ச உடனே நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உனக்கு பாய் ஃப்ரெண்டா எனக்கு வந்து இன்ட்ரோ பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோயின்க்கும் இப்ப வேற வழியே இல்ல, மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட தான் போய் கேட்கணும். உடனே அவன் என்ன பண்றான்னா, அவனோட கிளாஸுக்கு போறான். நேரா கிளாஸ்க்கு போனவன் அவனோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு தரத்தரன்னு போயிடுறான். இப்ப வேற இடத்துல அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. எனக்கும் அவனுக்கும் நடந்த பிரேக்கப்க்கு ரீசன் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதகதியா நம்ம ஹீரோயின் சொல்றா. இருந்தாலும் நம்ம ஹீரோ இருந்துட்டு, நீங்க என்னதான் சொன்னாலும் என்னோட மனசு மாறாது, என்னால உங்களை டேட் பண்ண முடியாது, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா என்னால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஒருவேளை நான் உன்னோட சீனியர்ன்றதுனால எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நீ அந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சா, அதெல்லாம் உன்ன தேவையில்லப்பா, நான் சொல்றத நீ செய், நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் பேப்பர் எடுக்கிற. ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நீ ஃபாலோ பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நீ என்ன ஃபாலோ பண்ணா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒரு 50 நாளைக்கு மட்டும்தான், வேற ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட நான் இருக்க சொல்ல மாட்டேன். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, நாம வீக்கெண்ட்ஸ்ல அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம், இல்ல வீக்கெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றோம், மீட் பண்ணும்போது செல்ஃபி எடுக்கிறோம், செல்ஃபி எடுக்கும் போதெல்லாம் டிபியா வைக்கிறோம், நீயும் டிபியா வைக்கிற, நான் எப்பெல்லாம் உன்னை வேணும்னு நினைக்கும் போதெல்லாம் அப்பெல்லாம் என்னோட கண்ணு முன்னாடி நின்னே ஆகணும். என்னோட டேட்டிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது வேற யாரையும் டேட் பண்ணாத, டேட் பண்ணிட்டு இருக்க என்னைய காதலிக்காத, எவ்வளவு சிம்பிளான ரூல்ஸ் பத்தியா, இதை நீ ஃபாலோ பண்ணாலே போதும், எனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா நீ கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கு உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறானா, நான் உங்களை ஜீனான்னு தான் கூப்பிடுவேன், அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் நான் தான் உங்களோட வீடு வரைக்கும் நடந்து கூட்டு போவேன், உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தாலும் இல்ல எனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தாலும் நாம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபைனலா ஏதாச்சும் ஒரு பொருள் நமக்குள்ள மேட்சிங்கா இருக்கணும். இவன் சொல்றதெல்லாம் நம்ம ஹீரோன்னு எழுதிட்டு, நீ சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் சொன்னதை நீ அக்செப்ட் பண்ணிட்ட, பேசாம நீயும் சைன் போட்டுட்டு நானும் சைன் போட்டுட்டேன்,
இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் சைன் போடுறதுக்கு யோசிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்னடான்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும். அந்த டைம் நம்ம ஹீரோ கிட்ட, நீ என்னைக்குமே ஒரு ட்ரூவான ரிலேஷன் கூடதான்ப்பா இருக்கணும், எப்பவுமே எல்லாருக்கிட்ட நீ உண்மையாதான் இருக்கணும், ஃபேக்கா என்னைக்குமே நீ நடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸும் பண்ணிருப்பான். இப்ப நம்ம ஹீரோன் கேட்கறது ஒரு ஃபேக்கான கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் தான். அதனால ஃபேக்கா நடிக்கணுமா, நம்மளோட அம்மாக்கு கொடுத்த ப்ராமிஸா நம்ம மீறுறோமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்ன நீ ரொம்ப யோசிச்சிருக்க, சரி நீ யோசிச்சிட்டே இரு, நான் பிளே கிரவுண்ட்க்கு போறேன், நீயும் சைன் போட்டு கிரவுண்ட்க்கு வந்துரு, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ போட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, என்னதான் யோசிச்சாலும் ஒரு பக்கம் தப்புனும் இருக்கு, ஒரு பக்கம் சரினும் இருக்கு. நான் என்னமோ இந்த ரிலேஷன்ஷிப்ல உண்மையா தானே இருக்க போறேன், நான் உண்மையா இருந்தனா கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு நாள் ரியல் ரிலேஷன்ஷிப்பா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சைனும் போடுறான். கிரவுண்ட்ல நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றேன்னா, எங்க அவனோட புது பாய் ஃப்ரெண்ட காணவே காணும், ரொம்ப நேரமா அவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனை இன்ட்ரோ குடுக்கிற மாதிரியே தெரியலையே, எனக்கு என்னவோ அவன் வர மாதிரி தெரியல, பேசாம நாமளே மேக்கப் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், நாமளே மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடலாமே. நம்ம ஹீரோயினும் ரொம்ப நேரமா பின்னாடி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கா, என்னடா இவன் சைன் போட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதே டைம்ல இவளோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, இதோ பாரு நமக்குள்ள 1008 பிரச்சனை வரும், அதுக்கெல்லாம் பிரேக்கப் பண்ணிட்டா எப்படி அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தலாம்னு வரும்போது, கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இதை பாருங்க நான் தான் அவளோட நியூ பாய் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாம நீங்க இனிமே அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேல கை போட்டு உரிமையா பேசுறான். இதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே பாக்குறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி வாய் மேல கை வச்சுக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணி பேசினவரு, நீ ஹை ஹீல்ஸ் போட்டாதாம செம்ம அழகா இருப்ப அப்படின்ற மாதிரி வேற லெவல பேசிட்டு இருக்காரு. என்னடா இவரு இப்படி பேசிட்டு இருக்காருன்னு பாக்குறீங்களா, நம்ம ஹீரோட அம்மா ரீசெண்டா இறந்து போயிருப்பாங்க, நம்ம ஹீரோட அப்பா இப்போ நிறைய பொண்ணுங்க டேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு, அதனாலதான் இப்ப அவர் பிரசென்டா டேட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு கிட்ட, நீ இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், அந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போகிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் போன் வச்ச உடனே நம்ம ஹீரோ என்ன கேக்குறானா, இப்போ புதுசா யாரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கும் போது, அவரும் ஆமாலே சொல்றாரு, எனக்கு பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு ஏ டு ஜெட் எல்லாமே தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன கேக்குறானா, நீங்க எல்லாமே தெரியும் தானே சொன்னீங்க, எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்களேன் அப்படின்னு மாதிரி கேக்குறான். என்ன நீ இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டேயே, இதெல்லாம் புதுசா இருக்கு, நீ யாரையாச்சும் டேட்டிங் பண்றீ அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றான். யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேக்குறாரு. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோட பேரெல்லாம் சொல்ல மாட்டான், நீங்க எனக்கு டிப்ஸ் கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்கும் போது, எத்தனையோ பேருக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன், பெத்த புள்ள நீ உனக்காவது கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன விஷயம்னு எனக்கும் தெரிஞ்சுனா ரொம்ப ஆசையா இருந்துச்சு, ஆனா அவங்க தான் காமிக்கவே இல்லை, ரொம்ப கல்நஞ்சக்காரங்களா இருக்காங்க. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஹீரோ உக்காண்டிருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்கவே இல்லை, பார்த்தாலே ஏதோ அலர்ஜி வந்த மாதிரி ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோவுக்கும் அது நல்லாவே புரியுது, நம்ம ஹீரோயின் ஒரு வாய் வார்த்தைக்காக எனக்கு டம்ளிங் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல, உடனே அதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க இருந்து ஃபாஸ்டா கிளம்பி போறோம். நம்ம ஹீரோன் கொண்டுமே புரிய மாட்டேன், ஏன் இப்படி ஃபாஸ்டா கிளம்பி போறான்னு சொல்லிட்டு. அப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன காட்டுவாங்கன்னா, ஹீரோட அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ டேட்டிங் பண்ற பொண்ணு எது கேட்டாலுமே அவ சும்மாவே கேட்டாலுமே அதை வாங்கி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அவ கேட்ட உடனே டம்ளிங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பான், அதை பார்த்த உடனே அவளும் சந்தோஷப்படுறா. ஆனா வெளியே காட்டிக்காம, இதெல்லாம் எதுக்காக நீ வாங்கிட்டு வந்த, இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நானே சாப்பிடுறேன் நம்ம ஹீரோ வாய் வைக்க போறோம், இல்ல 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 நானே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிட ஆரம்பிக்கிறா. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோக்கு பிராட்காஸ்டிங் கிளப்ல இருந்து ஒரு சின்ன அழைப்பு வந்திருக்கும், அவன் அந்த கிளப்ல தான் மெம்பரா இருந்திருப்பான், அதனால எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷமா, டிக்டாக் கிளப் ஓப்பன் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனது டிக்டாக் கிளப் ஓபன் ஆயிடுச்சா, என்னடா சொல்ற, 3 வருஷமா எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, யார்கிட்டயுமே முடியாது முடியாதுதான் இந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அதேதான் நீ கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது, அதுக்குதான் என்ன மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்றது அப்படின்ற மாதிரி தன்னை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நாம கண்டிப்பா ஒரு ட்ரீட் கொண்டாடி ஆகணும், வரியா என் கூட அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இல்ல என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, நான் இங்க இருந்து கிளம்புறேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி வந்துடுறான். அங்க நம்ம ஹீரோட பாக்குறதுக்காக போறான், உன்னை டெய்லி வீட்டுக்கு கொண்டு போய் விடுறது என்னோட பொறுப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நானும் உன் கூட வரவா அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, இல்ல இல்ல நான் இப்ப வீட்டுக்கு போல, நான் இப்ப ஒரு ஏஜென்சிக்கு போயிட்டு இருக்கேன், உனக்கு தெரியும் நான் ட்ரெயினியா இருக்கேன்னு சொல்லிட்டு
அங்கதான் போயிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு என்னோட ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, இல்ல அங்கேயும் நானும் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்றேன், இல்ல வேணாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு நடக்க ஆரம்பிச்சிருவா. அந்த டைம்ல அவங்க அப்பா சொல்றது ஞாபகம் வரும், இந்த பார் தம்பி அவ எங்கேயாச்சும் போ வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டானே, நீ சைலண்டா எதுவுமே கண்டுக்காத மாதிரி இரு, கண்டிப்பா அவளே திரும்பி வருவா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பா, அப்பா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பார்த்த உடனே ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து இந்த பாரு நாமளே நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, இப்ப எதுக்காக நீ அவாய்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். நான் எங்க உன்னை அவாய்ட் பண்ண, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட நான் டேட்டிங் போறேன், அது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு நடந்து போறா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இருப்பாங்க. அந்த டைம்ல என்ன சொல்றான்னா, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு நிறைய சந்தேகம் வருதுன்னு நினைக்கிறேன், நாம பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், அதனால ஸ்லாம் புக் எழுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்லாம் புக் எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்க. நிறைய விஷயத்துல இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போகும். டைம்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு பிராக்டிஸ்க்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்றேன். நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, உன்னோட பிராக்டிஸ் முடிய வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், ஏன் கூடதான் நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போறா. இப்போ அவளோட ஸ்டுடியோல காட்டுறாங்க, அங்க ஆல்ரெடி அவளோட ஃப்ரெண்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல அவன் என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா, அவன் மூஞ்சா ஆகணும், உனக்கு எவ்வளவு பெட்டரான பர்சன் கிடைச்சிருப்பாங்க தெரியுமா, உனக்கு ரொம்ப வித்தியாசமாவும் விசித்திரமாவும் இல்ல இந்த மாதிரி ஒரு பையனை டேட்டிங் பண்றதுக்கு அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அதே டைம்ல அவங்களோட மாஸ்டர்ஸ் வரவே செலண்ட் ஆயிடுறா. ஹீரோயினும் அன்னைக்கான பிராக்டிஸ முடிச்சுட்டு வெளில வரா. வெளில வந்து பார்த்தா சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ நின்றுகிட்டு இருக்கான், உண்மையாவே நீ போகலையா அப்படின்னு அவர் கேட்கும் போது, நான் தான் முன்னாடியே சொன்னனே நான் உன் கூட வருவேன்னு சொல்லிட்டு, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவன் என்ன கேக்குறான்னா, நீ எத்தனை வருஷமா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்கும்போது, நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்படியே இவங்க பேசிக்கிட்டு ரோட கிராஸ் பண்ணலான்னு போகும்போது வேகமா ஒரு கால் வருது, அதை பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோல தடுத்து நிறுத்திடுவான். அப்போதான் எதிரில இருக்கிற சிக்னல் ஒர்க் ஆகாம இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு, உடனே இதை இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, நாங்களும் பல வாட்டி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, எதுவும் அவங்க பாக்குற மாதிரி தெரியல, அதனால நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, இது எனக்கு பழக்கப்பட்ட ரோடு தான், எல்லாம் எனக்கு போய்க்க தெரியும், அது மட்டும் இல்லாம என்னோட வீட்டு கிட்டத்தட்ட வந்தாச்சு, இதுக்கு மேல நானே போய்க்கிறேன், நீ என்னோட வீட்டுக்கு கிளம்பு, அதுக்கு முன்னாடி உன நம்பர் கொடு அப்படின்ன மாதிரி கேக்குறா. நம்பர் கேக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்க்கும் போது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் சாரி என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு டவுட் வந்துடக்கூடாதுல, அதனாலதான் நம்பர் கேக்குறேன். இதுக்கு நம்பர் கேட்டா என்ன இருக்கு, ஆக மொத்தம் நம்பரை கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா அவரோட நம்பரை ஷேர் பண்ணிக்கிறான். இப்படி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் முடியுது. சோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சேரும். அடுத்த வீடியோல நான் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். அண்ட் தென் ஸ்டே டியூன்ட், பை பை.